இன்னும் நம்ம கொல்லிமலை போகிறதுக்கு 45 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வர சின்ன சின்ன மலை. ஆனால் இது கொல்லிமலைக்கு தான் போதான்னு தெரில, ஆனால் கொல்லிமலை தான் போகிறோம். வீக்கெண்டு சனிக்கிழமை காலையில் கொல்லிமலை கிளம்பலான்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரமே பிளான் பண்ணி காலையில் 6 மணிக்கெலாம் திருச்சியிலேருந்து கொல்லிமலை பைக்கில் கிளம்பணும். நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம். திருச்சியிலேருந்து கொல்லிமலை போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று காரவள்ளி ஹேர்பின் பெண் வழியாக எல்லாரும் போகிற கன்வென்ஷனல் ரூட், இன்னொன்று துறையூர் உப்புளியாபுரம் வழியாக கொல்லிமலையோட பேக் சைட்லேருந்து போய் கனெக்ட் ஆகிற ரூட். நாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக என்ன பண்ண போகிறோம்னா, போகும்போது துறையூர் வழியாக போயிட்டு வரும்போது ஹேர்பின் பெண் வழியாக வர போகிறோம். ஹேர்பின் பெண்ட்னா என்னன்றது பைக் ரைடர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர்பின் பெண்ட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காகவே தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நீங்களும் இதே மாதிரி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி தான் ரூட்டை தேடி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மணச்சநல்லூரில் பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ நீங்களும் இதே மாதிரி கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி தான் ரூட்டை தேடி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்லையே அந்த ரூட்டை மேப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மலையோரம் அடிவாரத்துக்கு போனதுக்கப்புறமே உங்களுக்கு எந்த சிக்னலும் இருக்காது. அங்கே போய் நெட்டில் தேடி ரூட்டை ஆன் பண்ணி பார்த்து போய்க்கலாம்னு நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க. ரூட்டை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஆன் ஆஃப்லைனுக்கு, அதுக்கப்புறம் தான் உங்களால் போகவே முடியும். இப்போ நம்மளோட பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம். ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு ஏன் ஆகாய நீர்வீழ்ச்சின்னு பேர் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அருவியோட டாப் வந்து மேகங்களால் அப்படியே கவர் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த அருவி வந்து வானத்திலேருந்தே நேராக வர மாதிரி நமக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு ஆகாய நீர்வீழ்ச்சின்னு பேர் வந்துருக்கு. செகண்டு ஆகாய நீர்வீழ்ச்சியிலேருந்து நம்ம அப்படியே மாசிலா அருவின்னு ஒரு அருவி இருக்குது, அங்கே நம்ம போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான் இன்றைக்கி. மணி இப்போ கரெக்டாக 8:50. நம்ம காலையில் 6 மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பணும். இப்போ தான் மலையோட அடிவாரத்துக்கு வரோம். இங்கேருந்து நீங்கள் வியூஸை ஃபுல்லாக பாருங்கள். ரோடு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு பாருங்கள் வியூ. கொல்லிமலை ரகசியம்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இது கொல்லிமலைக்கு தான் போதான்னு தெரில, ஆனால் கொல்லிமலைக்கு போகிறோம். அந்த கொல்லிமலை ரகசியம் என்னென்னா, இந்த ஊரில் கொல்லிப்பாவை அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த அம்மன் வந்து இந்த கொல்லிமலையில் யாராவது ஒரு மரத்தை வெட்டினா கூட அவங்க குடும்பத்தை அழிச்சு நஷ்டப்படுத்தி கொன்றோம் அப்படின்னு இந்த ஊரில் இருக்க 40,000 மக்களுமே நம்புகிறாங்க. அதனால தான் இங்கே உள்ள யாரும் ஒரு மரத்தை கூட வெட்டாமல் இன்னும் இந்த இயற்கையை அப்படியே பாதுகாத்துட்ருக்காங்க. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, அந்த கொல்லிப்பாவை அம்மன்ற அம்மனோட பேர்ல இருந்து தான் இந்த மலைக்கே கொல்லிமலைன்னு பேர் வச்சதாகவும் சொல்றாங்க. ஸ்டெபிலைசேஷன்ல இருக்க அந்த இந்த கேமரால பரவாயில்லைங்க. இங்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு பாருங்க. இல்லை இல்லை, இப்போ டவுனு அந்த மாதிரி தானே போவாங்க, ஆனால் இங்கேயும் ஸ்கூல்லாம் இருக்குது. ஆனால் பாருங்கள் ரோடு பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இருக்குது. நம்ம கொல்லிமலை போகிறதுக்கு 45 கிலோமீட்டர் இருக்குது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வர சின்ன சின்ன மலை. நாங்கள் போகிற ரூட்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் வே. அதாவது ஒரு பஸ்ஸு போகிற ஒன் வேனா, சிங்கிள் சைடு போகிற ஒன் வே கிடையாது. ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் அந்த ரோடே இருக்கும். ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அது மட்டும் தான் போக முடியும். அதை பின்னாடி தான் நம்ம போக முடியும். அதை ஓவர் டேக் பண்ணியோ சைடு அடித்தோ எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ரோடு இது. இந்த மாதிரி தான் மலை ஃபுல்லாகவே இந்த சைடு நாங்கள் போன ரூட்டில் ரோடு இருந்தது. ரோட்டில் எந்த இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை. நைட்டில் வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா தனியாக பேசும்போது நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும். இப்போ ஆள் இருக்கும்போது அது கொஞ்சம் கூச்சமாக இருக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஓ, அப்படி சொல்ல வரீங்க. நான் இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம், இறங்கிடுவீங்களா? நடந்து வரீங்களா? என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து விளாக் பண்ணுறான்ற பிளானில் இங்கேருந்து நாங்கள் கொல்லிமலை போனாலும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம் நான் வியூ பார்க்கவே விடல. அவர் பாட்டி வியூவை பார்க்குறேன்னு வண்டியை கொண்டு போய் எங்கிட்ட விட்டார்னா, அதனால் அவரை வண்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி ஓட்ட சொல்லிவிட்டு நான் மட்டும்தான் வியூ ஃபுல்லாக அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தேன். இந்த டிவிலலாம் சொல்கிற மாதிரி நாங்கள் போகிற வழியில் அமானுஷ்யமாக சில விஷயங்களை பார்த்தோம்.
அதில் ஒரு இடத்துல வினோதமாக ஒரு மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க, அது என்ன நீங்களே பாருங்களேன். நாங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அங்கேயே ஒரு டான்ஸை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டு ஒரு வழியாக ஆகாய நீர்வீழ்ச்சியை போய் சேர்ந்தோம். அங்கே போனோன்னு சொல்கிறாங்க, நீர்வீழ்ச்சியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். படிக்கட்டுலாம் பழசாயிருச்சு, நாங்கள் புதுசாக படிக்கட்டு கட்டுறோம், ஆடி 18 வரைக்கும் க்ளோஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறேன்னு அங்கேருந்து அறப்பள்ளீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனத்தை போட்டு அங்கே சித்திரவி மட்டும் ஓப்பனில் வச்சுருந்தாங்க, அங்கே போய் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு வழி இல்லாமல் சோகத்தோடு கிளம்பி அங்கேருந்து மாசிலா அருவிக்கு கிளம்பி போனோம். அந்த மாசில அருவி எப்படி இருக்குன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள்.